Hi friends, welcome back to Vega's Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். ஃப்ரூட் கஸ்டர்ட். இதல கஸ்டர்ட் பவுடரோ, கார்ன் ஃப்ளோரோ, மைதா, கோதுமை மாவு, எக் இதெல்லாம் நம்ம எதுவுமே சேர்க்க போறது இல்ல. சேர்க்காம எப்படி சூப்பர் டேஸ்டா பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். 1/2 லிட்டர் பால், கல்கண்டை இந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கோங்க. 4-5 டேபிள்ஸ்பூன் நம்ம வந்து ஆரோ ரூட் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் இதை தான் வந்து நம்ம கஸ்டர்ட் பர்ல போடுறோம். 3 டேபிள் ஸ்பூன் பால் இதை வந்து நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மஞ்சத்தூள் வந்து கலரிங்காக நம்ம போடுறோம். நம்ம ஃபஸ்ட்டு பாலை வந்து காய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி விஸ்க் வச்சு ஸ்டிர் பண்ணிக்கோங்க. இந்த மீன் டைம் நம்ம ஆரோ ரூட் பவுடரை இது ஒரு கோல்டு மில்கில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு லம்ஸ் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பாலில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அந்த கஸ்டர்ட் வந்து நமக்கு லைட் எல்லோயிஷாக இருக்கும் இல்லையா, அதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டர்ட் மாதிரியே அந்த லைட் எல்லோயிஷ் கலர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ பாலும் நல்லா கொதிக்குது. இந்த டைமில் வந்து நம்ம ஆரோ ரூட் பவுடர் மிக்ஸ் அதை ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க, அடியில் பிடிச்சிடாது. 2-3 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லே குக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்ச கல்கண்டு ஆட் பண்ணிக்கலாம். 4-5 டேபிள் ஸ்பூன்ஸ் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எப்படி வேணுமோ அதுக்கேற்றவாறு கூடவோ குறைச்சோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். ஆறின பிறகு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நம்மளுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் எல்லாமே 1/4 கப் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 1/4 கப்பு ஆப்பிள், அடுத்து 1/4 கப்பு பனானா, நெக்ஸ்ட்டு 1/4 கப்பு கோவா, அடுத்து 1/4 கப்புக்கு குறைவாக கொஞ்சம் செரீஸ் எடுத்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி. ஸோ பாருங்கள், நம்ம கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணாமலே அதே மாதிரி சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1-2 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 1-2 ஹவர்ஸ் எடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம சர்விங் பவுலில் ஊற்றி வச்சிடலாம். நம்மளோட சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீகா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங். தேங்க்யூ.